முக்கிய செய்தி. தன்னை தலை என அழைக்க வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் அஜித்குமாரின் செயலாளர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தன்னை தலை என அழைக்க வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் தன்னை பற்றி எழுதும் போதும் அஜித்குமார் என குறிப்பிட்டால் போதும் எனவும் அஜித் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்களால் பெரும்பாலும் நடிகர் அஜித்குமார் செல்லமாக தலை எனவே அழைக்கப்படுவார். இந்த நிலையில் தன்னை தலை என அழைக்க வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையை நடிகர் அஜித்குமாரின் செயலாளர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திகழ்ந்து வரக்கூடியவர் நடிகர் அஜித் அவர்கள். நடிகர் அஜித்தை அவருடைய ரசிகர்கள் செல்லமாக தல என்று அடைமொழி கொடுத்து அழைப்பார்கள். ரசிகர் மன்றங்கள் அமைத்திருந்த காலங்களிலும் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர் மன்றங்கள் தல நற்பணி ரசிகர் மன்றம் என்ற பெயரிலேயே இயங்கி வந்தது. அவருடைய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பெரும்பாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருமே நடிகர் அஜித்குமார் அவர்களை தல என்கின்ற அடைமொழி கொடுத்துதான் அழைப்பார்கள். சில நேரங்களில் பத்திரிகைகளிலும் கூட நடிகர் அஜித்குமார் அவர்கள் சார்ந்த செய்திகளை பதிவிடும் பொழுது தல என்று அடைமொழி கொடுத்து அழைப்பார்கள். வழக்கமாக அனைத்து நடிகர்களுக்குமே அவர்களுடைய ரசிகர்கள் இதுபோன்று செல்ல பெயரை அடைமொழியை கொடுத்து அழைப்பது தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னை இனி வரும் காலங்களில் தல என்று அழைக்க வேண்டாம், தன்னுடைய இயற்பெயரான அஜித்குமார் என்றோ அஜித் என்றோ அழைக்கலாம், சுருக்கி அழைக்க வேண்டும் என்றால் கூட ஏகே என்று அழைக்கலாம் என்கின்ற ஒரு அறிக்கையை தன்னுடைய மக்கள் தொடர்பாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா என்பவர் மூலம் நடிகர் அஜித் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையிலே அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். பெரும் மரியாதைக்குரிய ஊடக பொதுஜன மற்றும் என் உண்மையான ரசிகர்களுக்கு என்று தொடங்கி அந்த அறிக்கையிலே நடிகர் அஜித்குமார் அவர்கள் கூறியிருக்கின்றார். இனி வரும் காலங்களில் என்னை பற்றி எழுதும் போதோ என்னை பற்றி குறிப்பிட்டு பேசும் போதோ என் இயற்பெயரான அஜித்குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது ஏகே என்றோ குறிப்பிட்டால் போதுமானது, தல என்றோ வேறு ஏதாவது பட்ட பெயர்களையோ குறிப்பிட்டு அழைக்க வேண்டாம் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்கள் அனைவரின் ஆரோக்கியம், உள்ள உவகை, வெற்றி, மன அமைதி, மன நிறைவு உள்ளிட்ட சகலமும் கிடைக்க வாழ்த்துகின்றேன் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது நடிகர் அஜித்குமார் சார்பில் அவருடைய மக்கள் தொடர்பாளர் இந்த பதிவினை வெளியிட்டதன் மூலம் வரும் நாட்களில் நடிகர் அஜித்துடைய ரசிகர்கள் வெறுமனவே அஜித்குமார் என்றோ அஜித் என்றோ அல்லது ஏகே என்று அஜித்தை சுருக்கியோ அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தல என்கின்ற அடைமொழியை நடிகர் அஜித் அவர்கள் இன்று முதல் துறந்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன். தன்னை தலை என அழைக்க வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடிகர் அஜித்குமாரின் செயலாளர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் தன்னை பற்றி எழுதும்போது அஜித்குமார் என குறிப்பிட்டால் போதும் எனவும் அஜித் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமாரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், ரசிகர்களால் பெரும்பாலும் தலை என்றே அஜித்குமார் செல்லமாக இத்தனை ஆண்டுகளாக அழைக்கப்பட்டு வந்தார். இது ரசிகர்கள் தரப்பில் இந்த அறிவிப்பானது எப்படி பார்க்கப்படும்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது 90களின் தொடக்கம் முதலே நடிகர் அஜித்தினுடைய படங்கள் வெற்றி படங்களாக வந்து அதன் மூலமாக தமிழ் ரசிகர்களை மிக வெகுவாக கவர்ந்த ஒரு முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் அஜித்குமார் அவர்கள். 90கள் தொடங்கி அவருக்கு அந்த ஒரு அடைமொழியை அவருடைய ரசிகர்கள் வழங்கி வந்தார்கள். ஒவ்வொரு நடிகருக்கும் அவருடைய ரசிகர்கள் செல்லமாக அடைமொழி கொடுத்து புரட்சி நடிகர் என்பதாக எல்லாம் அடைமொழி கொடுத்து வருவது தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய வழக்கம். அந்த அடிப்படையில் தல என்கின்ற அடைமொழிதான் நடிகர் அஜித்குமாருடைய அடையாளமாக இருந்தது. அஜித்குமார் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் கலைத்திருந்தார். ரசிகர் மன்றம் இல்லாமலே அவருடைய ரசிகர்கள் செயல்பட்டு வந்தார்கள். அந்த ரசிகர் மன்றங்கள் கூட தல அஜித் ரசிகர் மன்றம் என்கின்ற பெயரிலேயே இயங்கி வந்தது. தல என்பதுதான் நடிகர் அஜித்தினுடைய அடையாளமாக இருந்தது.
அஜித்துடைய ரசிகர்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தியதை காட்டிலும் அதிகமாக தல என்கின்ற வார்த்தையையே பயன்படுத்தி வந்தார்கள். என்றாலும் நடிகர் அஜித்குமார் அவ்வப்பொழுது இது போன்ற அதிரடியான அறிவிப்புகளை வெளியிடுவார். தன்னுடைய படங்கள் தொடர்பாக யாரும் இவ்வாறு பகிர வேண்டாம், கருத்துக்களை பகிர வேண்டாம் என்பதாக எல்லாம் கடந்த காலத்திலே வலிமை தொடர்பாக இது போன்ற அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தற்போது தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்பான தன்னுடைய பணிந்த வேண்டுகோளையும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தல என்கின்ற அடைமொழியில் அழைக்கப்பட்டு வந்த நடிகர் அஜித்குமார் அவர்களை இனி வரும் காலங்களில் அஜித் என்றோ அஜித்குமார் என்றோ ஏகே என்றோ அழைப்பதற்கு அவருடைய ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த அறிக்கையினை நடிகர் அஜித்குமார் அவர்கள் விடுத்திருக்கின்றார். இனி வரும் காலங்களில் என்னை பற்றி எழுதும் போதோ என்னை பற்றி பேசும் போதோ என் இயற்பெயரான அஜித்குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது ஏகே என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என்று தன்னுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் முன்னணி நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருப்பது இயல்பானதுதான். எல்லா நடிகர்களும் முன்னணியில் இருப்பவர்கள் ரசிகர் மன்றம் வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் அஜித்குமாருக்கு என்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரசிகர் மன்றம் கிடையாது. அதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கலைத்து விட்டார். என்றாலும் அஜித்குமார் பெயரில் சமூக வலைதளங்களில் அவரை புகழ்ந்து எழுதக்கூடிய அவருடைய ரசிகர்கள் கூட இனி வரும் நாட்களில் தல என்கின்ற அடைமொழியை துறந்துவிட்டு வெறுமனவே நடிகர் அஜித்குமாருடைய ரசிகர்களாக இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய மக்கள் தொடர்பாளர் மூலம் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். ட்விட்டர் பதிவாக வெளியான அந்த பதிவு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரவலாக தற்போது பிரபலமாக பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது தல என்கின்ற அடைமொழியிலேயே அறியப்பட்டு வந்த அஜித்குமார் அவர்கள் இனி வரும் நாட்களில் வெறுமனவே நடிகர் அஜித்குமார் என்றே அழைக்கப்படுவார், நடிகர் அஜித் என்றும் அழைக்கப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.